அனைவருக்கும் வணக்கம். ஜெமினி தங்கவேல் ஜோதிடர் வழங்கும் நட்சத்திர பலன் வரிசையிலே மிருசேஷ நட்சத்திரத்தை பற்றி, மிருசேஷ நட்சத்திரம் எப்படி இருக்கும், என்னவெல்லாம் செய்யும் என்பதை பற்றி யூடியூப்பில் பதிவிடுகிறேன். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன். மிருசேஷ நட்சத்திரம் நாள் சொல்வதை நல்லோர் செய்யார் என்பார்கள். 27 நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் தான் எல்லா சுபகாரியங்களையும் செய்யவும் உகந்ததாக இருக்கிறது. அத்தகைய நட்சத்திரங்களில் ஒன்று மிருசேஷம். தேங்காயின் கண் போல் மான், சீரிஷம் என்றால் சிரசு அல்லது தலை, மானின் தலையைப் போல் இது தோன்றுவதால் இந்த காரண பெயரை இட்டு அழைக்கிறார்கள். இது பெண் நட்சத்திரம் என்றும் அலி நட்சத்திரம் என்றும் சில நூல்கள் கூறுகின்றன. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொது குணங்கள் உற்சாகமான பேச்சும் அன்பும் நிறைந்தவர்கள். பாவ செயல்களை செய்ய தயங்குவார்கள். ஆயுள் அதிகம், ஒரு தடவை கூறினாலும் மனத்தில் பதித்து கொள்வார்கள். குறிப்பாக தாயிடம் பக்தி மிகுந்தவர்கள். எல்லோருடனும் இனிமையாக பழகும் சுபாவம் உள்ளதால் நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். படிப்போ பணமோ பதவியோ குறைவாக இருந்தாலும் நிறைய உள்ளது போல் பரிமளிக்கும்படி பேசுவதில் நடப்பதிலும் கெட்டிக்காரர்கள். மிருசேஷ நட்சத்திர பாதங்களும் குணாதிசயங்களும். முதல் பாதத்தில், இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்துக்கு சூரியன் தலைவர். எடுத்த காரியத்தை எப்படியும் முடிக்கும் துணிவும் மனதிடமும் இருக்கும். அரசனை போன்ற சுபாவம். தன் சக்திக்கு மீறிய காரியங்களை இழுத்து விட்டு கொண்டு திணறி வருந்தி முடிப்பர். இரண்டாம் பாதத்துக்கு புதன் வித்யாகாரகனானதால் சிறந்த கல்விமானாக திகழ்வர். எதையும் ரசித்து சுவைப்பார்கள். புண்ணிய காரியங்களை செய்வார்கள். ஆனால் முன்கோபம் கொஞ்சம் இருக்கும். மூன்றாம் பாதம் சுக்கரனின் அம்சம். அண்டியவர்களை காப்பாற்றுவார். உதாரண குணமுடையவர். வசிக்கிற தோற்றமும் கவர்ச்சியான பார்வையும் பெற்றிருப்பார்கள். இனிமையான பேச்சும் பெண்களிடம் சரளமாக பழகும் குணமும் அமைந்திருக்கும். நான்காம் பாதத்துக்கு அதிபதி செவ்வாய் தலைவர். முன்கோபமும் படபடப்பும் நிறைந்தவர். நல்லவர்களை பகைத்துக் கொள்வார்கள். வரமுறையற்ற காதல் லீலைகளில் ஈடுபடுவார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு குணங்கள் அமைந்திருப்பது பெயர்களும் அமைந்திருக்கின்றன. மிருசேஷம் ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் வே, ஓ, கா, சி. இவ்வெழுத்துக்களை ஆரம்பமாக கொண்ட பெயர்களை உடையவர்கள் மிருசேஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். அந்த நட்சத்திர பெயர்களை வைத்து அழைத்து பழகினால் அந்த எழுத்தின் ஒளி வடிவம் சிறந்த பயனை கொடுக்கும். உதாரணமாக வேதமூர்த்தி காசிநாதன். மிருசேஷ நட்சத்திரம் தேவகணத்தை சார்ந்தது. பறவை, கோழி, ஈ என்ற அட்சரங்களின் ஒளி இந்த உடுவை சார்ந்து வெள்ளையாக காணப்படும். இந்த நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தில் சஞ்சரிக்கும் சந்திரனுக்கு ரிஷபம் உச்ச வீடு. இதில் பிறந்தவருக்கு ஆதியில் செவ்வாதிசை 7 ஆண்டுகள். இதை மிருது நட்சத்திரம் என்கிறார்கள். புது நண்பர்களை சந்திக்கவும் எடுத்த காரியங்களை முடிப்பதற்கும் சந்திரன் அனுகூலம் அமைந்த நாள் இது. சிற்ப வேலை செய்ய ஏற்றது என்கிறார் வசிஷ்ட மகரிஷி. களஞ்சியத்தில் தானியத்தை சேகரிக்க வல்லது. இந்த நட்சத்திரத்தில் தானியத்தை வந்து சேகரிக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் உடல் உபாதை தோன்றினால் 5 நட்சத்திரத்தில் குணமாகும் அல்லது தொடர்ந்தால் இதற்கு பரிகாரம் சந்திரனின் பொம்மை ஒன்று செய்து பூஜை செய்ய வேண்டும் என்கிறது ஜோதிட நூல். சனிக்கிழமையில் மிருசேஷ நட்சத்திரம் இருக்க தொடங்கிய காரியங்கள் எல்லாம் பெருகி வளரும். இதை வர்த்தமான யோகம் என்று கூறுவார்கள். சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கும் சமயத்தில் விலைவாசிகள் ஒரு தரமாக இருக்கும். பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் ருதுவானால் செல்வம், தானியம், சந்தான பாக்கியத்துடன் விளங்குவார்கள். இந்த நட்சத்திரத்தில் கற்க தொடங்கினால் சிறந்த அபிவிருத்தி உண்டாகும். விவசாயம் செய்யவும் மிகவும் ஏற்றது. நோய் குணமானதும் முதல் எண்ணெய் ஸ்நானம் செய்ய நல்லது. மனை முகூர்த்தம், கிரகப்பிரவேசம் செய்யலாம். விவாகம் செய்ய சிலாக்கியம், விக்கிரக பிரதிஷ்டை செய்ய ஏற்றது. மானின் சிரசை போல் தோன்றும். இதை ஜனவரி மாதத்தில் இரவில் 10 மணி சுமாருக்கு தலைக்கு மேல் காணலாம். வெள்ளை நிறத்தில் 3 புள்ளிகளாக 3 நட்சத்திரங்களும் தெரியும். ஆகவே மிருசேஷ நட்சத்திரங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோவின் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோ ஸ்ரீ ஈஸ்வர பகவானின் அவதாரமான திருவாதிரை நட்சத்திரம். நன்றி, வணக்கம்.